श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि यस्य वाग्प्रतिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये वन्देः वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् श्रीमद्भागवतत்தில் கிருஷ்ணாவதார கட்டத்தை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அற்புதமான ஒரு சன்னிவேசம். இங்கு தேவகியினுடைய கர்ப்பத்தில் எம்பெருமான் எழுந்தருள் இருந்திருக்க, அதை போன உபன்யாசத்தின் பொழுது நாம் பார்த்தோம். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிரகாசத்தோட தேவகி விளங்கினாள் என்பதை சொல்லி சொன்னார். அதெல்லாம் வரைச்சு சொன்னார். சர்வஜகன்னிவாசகான்னு சொல்லச்சு, சாதேவகி சர்வஜகன்னிவாச நிவாசபூதா நிதராம் நரேஜே. சர்வஜகன்னிவாச நிவாசபூதா, உலகனைத்துக்கும் வாசஸ்தானமாக திகழ்கின்ற எம்பெருமானுக்கு தேவகி வாசஸ்தானமாக இருக்காளாம். தேவகியினுடைய கர்ப்பத்தில் பெருமாள் எழுந்தருள் இருக்கேருனாக்க அவளுடைய பிரகாசத்துக்கு கேட்கணுமா? அப்படிப்பட்ட ஒரு பிரகாசத்தோடு இருந்துருக்கான்னு அவர் தேவகி சூழ் கொண்டு இருக்கச்சே, தௌஹிருத லட்சணம் எப்படி இருந்ததுன்றதை பற்றி இதற்கு முன் பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு சன்னிவேசத்தில் பெருமாள் அவதாரம் பண்ணுவதற்காக தான் தேவர்களுடைய பிரார்த்தனையை அங்கீகரித்து பூமி பிராட்டிக்காக அந்த வியாஜத்தில் பெருமாள் கண்ணனாக அவதாரம் பண்ண போகிறேன் என்கிற விஷயத்தை தேவதைகள் எல்லாரும் தெரிஞ்சுட்டா, நாரதர் முதலிய மகர்ஷிகள் மற்றும் தேவதைகள் எல்லாருமா சேர்ந்துண்டு தேவகி கர்ப்பத்தில் இருக்கிற எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணுறார். சுவாமி தேசிகனுடைய யாதவாபியுதயத்தில் தேவதைகளுடைய ஸ்தோத்திரம் சொல்லிருக்க. எந்த சன்னிவேசத்தில்ன்னு கேட்டமுன்னாக்க, பூமி பிராட்டியும் அழைச்சுண்டு கஷீராட்னவத்தில் எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணுறதாக விஸ்தாரமாக அந்த இடத்துல சொல்லியிருக்க. ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு. பாகவதத்தில் வரைச்சே தேவதைகளுடைய ஸ்தோத்திரம் இங்கு பல ஸ்லோகங்களால் சொல்லப்படுகின்றன. இந்த ஒவ்வொரு ஸ்லோகமும் கூட பார்த்தோம்னாக்க அப்படியே வேதாந்தார்த்தங்கள் அப்படியே நிரம்பினவையாக உள்ளன. இதுதான் முக்கியமான விஷயம். இது முதல்ல தேவதைகள்லாம் வெறும ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போனான்னு சொல்றதுக்கு பதிலாக இந்த இடத்துல ஒவ்வொரு ஸ்லோகமும் எப்படியெல்லாம் வேதாந்தார்த்தத்தை வெளிப்படுத்துகிறது என்கிற விஷயத்தை நம்ம பார்ப்போம். அதுதான் இந்த உபன்யாசத்தினுடைய நோக்கமும். இந்த சன்னிவேசத்தில் எனக்கு ஒரு எண்ணம் ஏற்படுறது. எண்ணம்னாக்க பழச நினைச்சு பார்த்துக்கிறேன். நாவல் பாக்கத்தில் ஸ்ரீஜெயந்தியும் பொழுது இந்த மாதிரி பாகவதம் சேவிப்போம், கிருஷ்ணாவதார கட்டத்தை சுவாமி அர்த்தம் சாதிப்பேன், சுவாமி திருமாளிகையில் நடக்கும் இது, அது சுவாமி அர்த்தம் சாதிப்பேன். அந்த அர்த்தம் சாதிக்கச்சு இது ரொம்ப ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அர்த்தம் சொல்றதுன்றது அவ்வளவு கஷ்டம். அது மொத்தத்துக்கும் அனாயாசமாக சுவாமி அர்த்தம் சாதிப்பேன். அதோட இல்லை, இது மொத்தம் வேதாந்தார்த்தமாக போயிட்டு அப்படின்னால அந்த பரபிரம்மமாகவே கண்ணனை தியானம் பண்ணிண்டு அவருடைய வார்த்தைகளே
அப்படியே அந்த பரபிரம்மத்தை நமக்கு தெய்விக்கிறதாக இருந்துட்டு இருக்கோம். சுவாமியை ஸ்மரிச்சுண்டு அவர் திருவடி வாரங்கள் வாரத்தில் பிரணாமங்களை சமர்ப்பிச்சுட்டு இந்த ஸ்லோகங்களுக்கு அர்த்தத்தை சொல்வதற்கு முயற்சி பண்ணுகிறார். பிரம்மாதயஸ்ய தத்ரைத்ய முனிபிர் நாரதாதிபிஹ தேவைஹ சானுஜரை சாகம் கீர்பிஹ திஷடபைடயன். பிரம்மா முதலியவர்கள் எல்லா தேவதைகள் முனிபிஹ நாரதாதிபிஸ்தஹ நாரதர் முதலிய மகர்ஷிகளோட கூட இவ எல்லாரும் சேர்ந்து அவ எல்லாரும் கீர்பிஹி திஷணம் ஐடயன் என்பதாக சொல்ற தன்னுடைய வாக்குனால பகவந்தம் சர்வஜனாக இருந்திருக்கிற எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்தார்கள். எப்படி ஸ்தோத்திரம் பண்றன்றத சொல்ற தேவா ஊச்சுஹும் சத்யவிரதம் சத்யபரம் த்ரிசத்யம் சத்யஸ்ய யோனிம் நிஹிதம் ச சத்யே சத்யஸ்ய சத்யம் ருத சத்ய நேத்ரம் சத்யாத்மகம் த்வாம் சரணம் ப்ரபன்னாஹ. இந்த சத்ய சப்தத்தையே திருப்பி 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 சொல்லிட்டு இருக்கேன். இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம். இந்த அர்த்தத்தை பார்க்கணும். அந்த ஸ்துதி எப்பேற்பட்டதாக இருக்கு என்பதாக சத்யவிரதம். இங்க விரதம்னு சொல்லச்சு சங்கல்பம்னு அர்த்தத்தை பண்ற சத்யவிரதம். பெருமாள் எப்படிப்பட்டவராக இருக்கேன்னாக்க சத்தியசங்கல்பனாக எழுந்தருளி இருந்திருக்க அவருடைய ஒரு எண்ணம் எப்பொழுதும் பொய்த்தது கிடையாது என்பதை தான் தெரியப்படுத்துற சத்யவிரதம் என்பதாக. எல்லாத்தையும் விட்டுட்டு இத்த எண்ணத்துக்கு முதல்ல சொல்ற என்ன கேட்டா பெருமாள் இவாளுடைய பிரார்த்தனையை ஏற்றுண்டு கண்ணனாக அவதாரம் பண்ணி கம்சவதம் பண்றேன்னு ஏற்கனவே க்ஷீராப்தியில இருக்க செய்ய சொன்னபடினால அவருடைய சங்கல்பம் எப்பவும் பொய்த்தது கிடையாதுன்றத தெரியப்படுத்துறதுக்காக முதல்ல சத்தியவிரதம் என்பதை சொல்ற. சத்தியவிரதம் சத்தியபரம் சத்தியபரம். இந்த சத்தியசங்கல்பனாக எழுந்தருள் இருந்திருக்கிற சத்தியபரம் இந்த லோகம் சத்தியம்ன்றது இன்னொரு ரெண்டாவது இந்த சத்திய சப்தத்தினால இந்த உலகம் அனைத்துமே சத்தியமாக இருக்கின்றன. அதாவது சத்தியம் அப்படின்னாக்க சில பேர் சொல்ற மாதிரி அவிஜ்யா கல்பிதம் இந்த தோற்றம் மாயை அல்ல, இது இது சத்தியம். இங்க இருக்கிற சேத்தனங்களோ அச்சேதனங்களோ எல்லாமே சத்தியம். இங்க இருக்கிற மனுஷியாள் பசு மனுஷ பட்சின்னு சொல்லக்கூடிய எதுவா இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஸ்தாவரங்கள் ஜங்கமங்கள்னு சொல்லக்கூடியவை எல்லாமே சத்தியமாக தான் இருக்கின்றன. எதுவுமே அவித்யினால கல்பிதமாக இருந்திருக்கிறதோ அல்லது உபாதி கல்பிதமோ அல்ல. அவ என்ன சொல்றா, பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம், மீதி எல்லாமே அவித்யினால கல்பிதமாக இருக்கு, இவையெல்லாம் தோற்றம் தானே தவிர உண்மையில கிடையாதுன்னு சொல்லி சொல்ற. அப்படி இல்லை, நாம பேசுறது கேட்கறது இப்படி ஒவ்வொரு சேத்தனங்களும் கேட்கிறவா பேசுறவா சொல்றவா இப்படி எல்லாருமே சத்தியம்தான், ஜீவன்களும் சத்தியம்தான், அதே மாதிரி அச்சேதன வஸ்துக்கள்லாம் கூட சத்தியம்தான், எல்லாமே சத்தியம்தான், இல்லாததுன்றது எதுவுமே கிடையாது, பொய்யானதுன்றது எதுவுமே கிடையாது. சத்ய விரதம் வர்த்தம் சத்யபரம் சத்யபரம் ததபரம் சத்யாது பரம். இந்த சத்தியமாக இருக்கக்கூடிய சேத்தனா சேத்தனங்களை காட்டிலும் பரம்னா விலக்ஷணம், இவைகளை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கிறவர் அந்த எம்பெருமான். த்ரிசத் சத்தியம், மறுபடியும் இன்னொரு சத்தியம் சொல்லி சொல்ற. த்ரிசத்தியம் என்ன சொல்லுச்சு, த்ரயஹ பிரகிருதி புருஷ காலம். இந்த பிரகிருதின்றது
எல்லாருக்கும் தெரியும் அச்சேதன வஸ்து, புருஷன்றது ஜீவனை சொல்றது, காலன்றது சமயம், இது மூணுமே நித்தியம். இந்த பிரகிருதி புருஷ காலம் இந்த நித்தியமா இருக்கிற இந்த மூன்றையுமே சரீரமாக உடையவன் எம்பெருமான். நம்ம சித்தாந்தத்துக்கு ஒரு தனிப்பட்ட அசாதாரணமான ஒரு தந்திரமாக சொல்லப்படுவது இது சரீர சரீரி பாவம். லோகத்துல சத்தியமாக சொல்லப்படுகிற இந்த மூன்றும் எம்பெருமானுக்கு சரீரமாக திகழ்கின்றன. எம்பெருமான் இவைகளுக்கெல்லாம் ஆத்மாவாக இருந்திருக்கேர்னு அர்த்தம். த்ரிசத்யம் சத்யஸ்ய யோனி. இப்ப இன்னொரு சத்தியம் சொல்லி சொல்றேன். இப்ப சத்தியமாக இருந்திருக்கிற சேத்தனா சேத்தனங்கள் சிதஜித் ரூபமாக இருக்கிற பிரபஞ்சம் இருக்க, இந்த பிரபஞ்சத்துக்கு காரணபூதனாக இருந்திருக்கிறவர் பெருமாள் தான். சத்யவிரதம் சத்யபரம் த்ரிசத்யம் சத்யஸ்ய யோனிம் நிஹிதஞ்ச சத்யே. இன்னொரு இடத்துல இன்னொரு சத்தியம் சொல்ற, இந்த சத்தியத்தினால மாறுபாடு அடையாத இருந்திருக்கிறவர் என்று அர்த்தம். சத்தியே நிஹிதம், சத்தியே சத்தியே அப்படின்னு சொல்லச்சு, ஸ்வரூபத்தினாலேயோ சுவாவத்தினாலேயோ மாறுபாடு அடையாமல்தாக இருந்திருக்கிற எம்பெருமான் இடத்துல நிஹிதம் எல்லாமே வைக்கப்பட்டதாக இருந்திருக்கு என்று சொல்ற. அதாவது அதிஷ்டானமாக பெருமாள் எழுந்தருள் இருக்காருன்னு, இங்க ஸ்வரூபத்துல விகாரம் சுவாவத்துல விகாரம் என்று இரண்டு விதமான மாறுபாடுகள் சொல்லப்படுகின்றன. ஸ்வரூபம்ன்றது அதனுடைய ரூபம், அதனுடைய தனிப்பட்ட ஒரு தன்மை, அதுதான் ஸ்வரூபம்னு சொல்லப்படுகிறது. நெருப்பு இருக்குன்னாக்கா அதனுடைய ஸ்வரூபம் சுடுவது, அந்த உஷ்ணமாக இருக்கிறது. அதே மாதிரி ஜலத்துக்கு ஸ்வரூபம் பெருகுவது, சைத்யம் குளிர்ச்சியாக இருக்கிறது, இதெல்லாம் ஸ்வரூபம். இது ஸ்வரூபம் ஸ்வபாவம் ரெண்டும் இருக்கு. ஸ்வபாவம்ன்றதும் அதுல இருக்கக்கூடிய குணங்கள், அதுல இருக்கக்கூடிய ரசம், இப்ப தேஜஸ் நெருப்பு இருக்குன்னா அதுல ரூபம்ன்றது இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் இந்த ஸ்வரூபம் ஸ்வபாவம் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றன. இப்ப இந்த வஸ்து அச்சேதன வஸ்துக்கள்ல ஸ்வரூபத்துல மாறுபாடு ஏற்படுறது. மண் இருக்கு, இந்த மண்ணு அதுவேதான் மடக்காருது, அதுவேதான் ஆளாருது, அதுவேதான் குடமாருது, எல்லாமே ஆறுது. ஒரு கட்டி தங்கம் இருந்ததுன்னா அந்த தங்கமே தான் கழுத்துக்கு போட்டுக்கிற நெக்லஸ் ஆறுது, சங்கிலியாருது, கையில போட்டுக்கிற விளையாருது, இன்னும் என்ன பிரேஸ்லெட் ஆறுது, இன்னும் என்னென்ன ஆகுறதுமோ எல்லாமே நம்மளுடைய எண்ண பிரகாரம் பலவிதமான மாறுபாடுகளை உருவ அமைப்புல ஏற்படுத்துவதாக உள்ளன. அது ஸ்வரூபத்துல ஏற்படக்கூடிய விகாரம் என்று சொல்லுகின்றோம். ஸ்வபாவத்துல ஏற்படக்கூடிய விகாரம் என்ன என்று கேட்டா, பால் தயிராருது, பாலா இருக்கிச்சே ஒரு ரசம். அதே வஸ்துவே தயிரான பிற்பாடு அதனுடைய ரசம் மாறி போறது, இது ஸ்வபாவத்துல ஏற்படுற விகாரம். சேத்தனனுக்கு வரச்சே ஜீவாத்மா அவாவாளுடைய கர்மானுகுணமாக அந்த தர்மபூத ஞானத்துல சங்கோச விகாசங்கள் ஏற்படுகின்றன. அந்த ஜீவாத்மா அதனுடைய ஸ்வரூப பிரகாரம் அது அணுவா தான் இருக்கு, ஞானஸ்வரூபமா தான் இருந்துருக்கு. அதனுடைய சுவாவத்துல மாத்திரம் மாறுபாடு ஏற்படுறது. தர்மபூத ஞானத்துல வரச்சு புண்ணிய பாப்பானுகுணமாக அதுக்கு சங்கோச்சமோ அல்லது விகாசமோ ஏற்படுறது. இப்படி ஸ்வரூபத்திலேயோ அல்லது ஸ்வபாவத்திலேயோ எந்த விதமாகவும் மாறுபாடு அடையாமல் இருந்திருக்கிற ஒரே வஸ்து எதுனாக்க பரம்பிரம்மா, பரமாத்மா தான், அவர் தான் பெருமாள் என்று சொல்லுகின்றோம். சத்தியேச நிஹிதம், ஆகையால சத்திய சப்தத்தினால் எந்த விதமான மாறுபாடும் ஸ்வரூபத்தினாலேயோ சுவாவத்தினாலேயோ மாறுபாடு அடையாதவராக இருந்திருக்குவார். எம்பெருமானுடைய ஸ்வரூபம் எப்பவும் விபுவாகவே இருந்திருக்கு. எம்பெருமானுடைய ஸ்வபாவம்ன்றது இருக்கச்சு தர்மபூத ஞானமும் எப்பவும் சங்கோச விகாசம் இல்லாமல் எப்பவும்
விபுவாகவே பிரகாசித்துக் கொண்டு இருக்கின்றது. அததான் இந்த இடத்துல சொல்லி சொல்றார், சத்யஸ்ய சத்யம் ஹ்ருத சத்ய நேத்திரம், சத்யஸ்ய சத்யம். நாம சொல்லச்சு நித்யோ நித்யானாம் சேதனச்சேதனானாம் ஏகோ பகூனாம் விததாதி காமான். உபனிஷத்து சொல்றது நித்யானாம் மத்தியே நித்யா என்பதாக, ஜீவாத்மா நித்தியமாக உபனிஷத்தை சொல்லுகின்றது. ஆகையால ஆத்மா நித்தியம். இந்த சத்தியசிய சத்தியம்னு சொல்லச்சே, இந்த சத்தியசப்தத்தினால முதல்ல சொன்ன சத்தியசப்தத்தினால ஜீவாத்மாவை சொல்லிட்டு ஜீவேபியோபி சத்தியம், அந்த ஜீவன்களை காட்டிலும் கூட இந்த பரமாத்மாவாக இருந்திருக்கிற எம்பெருமான் சத்தியமாக இருந்திருக்கார் என்பதாக சொல்ற. என்ன அர்த்தம் அதுக்குன்னாக்க, ஜீவனுக்கு கதாஜித்து சுவாபாவத்திலேயாவது விகாரம் இருந்திருக்கு, ஒரு சமயத்திலையும் எந்த விதமான மாறுபாடும் இல்லாதவராக இருந்திருக்கிறவர் எம்பெருமான். இப்ப நித்திய விபூதியில இருந்திருக்காளே, நித்தியாளா இருந்திருக்காளே, சதா பசியந்தி சூரியஹான்னு, அவளுக்கெல்லாம் கூட ஸ்வரூபத்திலேயோ சுவாவத்திலேயோ மாறுபாடு கிடையாது, எப்பவுமே எம்பெருமான செயல்சென்று தானே இருந்துருக்கா. அவளுடைய ஸ்வரூபம் அணுவாக இருந்துருக்கு, ஸ்வபாவம்ன்றது தர்மபூத ஞானத்துல சம்பூர்ண விகாசம் இப்படி இருந்துருக்க. அப்போ அவளும் தானே இதே மாதிரி பெருமாள் மாதிரி இருந்துருக்கான்னு சொன்ன, அவளுக்கு வந்திருக்கிற மாறுபாடு அற்ற தன்மை, ஸ்வரூபத்திலேயோ சுவாவத்திலேயோ மாறுபாடு இல்லாமல் இருந்திருக்கிற தன்மையானது ஈஸ்வர சங்கல்பத்தினால ஏற்பட்டது. அவளாலேயே ஏற்பட்டது இல்லை, தன்னாலேயே ஏற்பட்டது அல்ல அது. ஆகையால இப்படிப்பட்ட ஜீவாத்மாக்களை காட்டிலும் விலட்சணமான ஒரு சத்தியத்துவத்தை உடையவராக இருந்திருக்கிறவர் எம்பெருமான் என்பதாக சொல்லி சொல்றார். ய நேத்திரம் அசாவாதித்ய சத்யம். வேதம் சொல்றது இந்த இடத்துல ஆதித்ய, ஆதித்யனை வந்து சத்திய சப்தத்தினால சொல்லப்படுகிறது. ஆதித்யன் சத்திய சப்தத்தினால சொல்லப்படுபவனாக இருந்திருக்கிற ஆதித்யன் எம்பெருமானுக்கு சக்ஷுஷாக கண்ணாக திகழ்கின்றான். ரித்த சப்தத்தினால சந்திரனை சொல்றார், சூரியன் சந்திரன் இவா ரெண்டு பேரையும் கண்ணாக உடையவர் சக்ஷுஷி சந்திரசூரியோ என்று ஸ்ருதிகள்லேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர் ரித்த சத்ய நேத்திரம் சத்யாத்மகம் ஸ்வாம் சரணம் பிரபன்னாஹ. சத்யாத்மகம் சத்யாத்மகம், இப்ப இன்னொரு சத்தியத்தை சொல்லி சொல்லி சொல்ற. இந்த சத்தியத்துக்கு என்ன சொல்றது என்னக்க, புண்ணிய சத்தியம் உச்சியமான தர்ம, சத்திய சப்தத்தினால இப்ப சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற தர்மத்தை சொல்ற. அந்த தர்மத்தை நேதார தயோகோ நேதாரம் சத்யாத்மகம், அதாவது அந்த தர்மத்தை நடத்தி வைக்கிறவராக இருந்திருக்கிறவர் எம்பெருமான் அர்த்தம். ஸ்வரூப்பேனாபி நிர்வீகாரம் அனையன பிரதான வியாவர்த்திகின்னு சொல்ற. இந்த சேத்தனம் அச்சேதனம் இவை இரண்ட காட்டிலும் வேறுபட்டவராக திகழ்பவர் என்பதும் சொல்லப்படுகிறது. சத்யாத்மகம் துவாம், இப்படியெல்லாம் சொல்லப்படுகின்ற உம்மை சரணம் பிரபன்னாஹ, உம்மை நாங்கள் எல்லோரும் சரணமாக அடைகின்றோம். சரணமாக அடைந்தோம்னா நீர் ஒத்தர் தான் புகழ், இப்படிப்பட்ட நீர் தான் எங்களுக்கெல்லாம் சரணமாக ஆகின்றீர் என்று அர்த்தம். சத்யவிரதம் சத்யபரம் த்ரிசத்யம் சத்யஸ்ய யோனிம் நிஹிதஞ்ச சத்யே, சத்யஸ்ய சத்யம் ஹ்ருத சத்ய நேத்ரம் சத்யாத்மகம் த்வாம் சரணம் ப்ரபன்னாஹ.
एकायनोऽसौ द्विफलः त्रिमूलः चतुरसः पञ्चशिफः षडात्मा सप्तत्वग् अष्टविडपः नवाक्षः दशच्छदो द्विखगः ह्यादिवृक्षः। இப்ப கீழே சொன்ன திரிசத்தியத்துவத்தை உபபாதனம் பண்ற, இன்னும் விஸ்தாரம் பண்ற, இந்த உலகனத்தையும் ஒரு விரக்ஷமாக ரூபணம் பண்ற, உருவகப்படுத்துற, அது மொத்தத்தையும் அந்த விரக்ஷமானது பகவத் தாசத்துவம், எம்பெருமானுக்கு தாசபூதமாக இருக்கிற விஷயத்தை இந்த ஸ்லோகம் மூலமாக தெரிவிக்கிற. இதுவும் தேவதைகள் பண்ணுகின்ற ஸ்தோத்திரம். ஏகாயனோசௌ, ஏகம் பரம்பிரம்மா, ஒன்னே ஒரே ஒரு பரம்பிரம்மமாக இருந்த பரமாத்மாவாக இருந்திருக்கிற சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் ஒத்தரே, அயனம் அசௌ ஆசிரியமாக இருந்திருக்கிறவர், எஸ்ய விரட்சத்தை இந்த லோக பிரபஞ்சமாகிற ஒரு விரட்சத்துக்கு ஆசிரியம் எங்கேனா ஒன்று இருக்கணுமோ இல்லையோ, விரட்சம் வந்து தனியா ஒரு பூமியில இல்லாத எங்கேயான இருக்குமன்னா ஒரு இடத்தை ஆசிரியிச்சு தான் இருக்கும். அது எதை ஆசிரியிச்சிருக்குன்னாக்கா ஒரே ஒரு ஆசிரியம் தான், அந்த ஆசிரியம் பரமாத்மாவாக இருந்திருக்கிற எம்பெருமான் ஒருத்தர் தான் என்று சொல்ற. இந்த லோகரூபமாக இந்த ஜெகத்தாகிற ஒரு விரட்சத்துக்கு ரெண்டு பழங்கள் உள்ளன. அந்த பலம் என்னன்னா சுகம் துக்கம் என்கிற பலம். த்விபலஹ த்ரிமூலஹ, சத்வரஜஸ்தமஸ்ன்றது மூணு வேர், இந்த மூணு வேரோடையும் ரெண்டு பழங்களோடையும் இருக்கிற ஒரு மரம் இது. சதுரசஹ, பழங்கள்னு சொன்ன உடனே ரசம் இருக்கணும் இல்லையோ, இதுல என்ன ரசம் இருக்குன்னாக்க தர்மார்த்த காம மோட்சம்னு சொல்லக்கூடிய நான்கு விதமான புருஷார்த்தங்கள் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு ரசமாக சொல்லப்படுகின்றன. பஞ்சசிபாக ஷடாத்மா, பஞ்சசிபாக ஜடாக அந்த விழுதுகளாக இருக்கிறது இருக்க, அது இப்ப பெரிய ஆலமரம் இருக்கு, ஆலமரத்துல பார்த்தோம்னாக்க விழுதுகள்லாம் தானா வரும். இப்ப இப்ப ஒரு புதுசா ஒரு எங்க பார்த்தாலும் ஒரு கொடி ஒண்ணு இருக்கு, இது எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கு. இது பார்த்தோம்னா எந்த இடத்துல பார்த்தா புதராட்டம் மண்டிக்கிறது, மரத்து மேல எல்லாம் மொத்த இடத்துலயும் அப்படியே இருந்துட்டு இருக்கு. அந்த கொடிய வேற அறுத்துட்டோம்னா கூட அது விழுதாட்டம் ஒண்ணு வருது, அது பூமியில போட்டு மறுபடியும் அது ஸ்ட்ராங் ஆயிடுறது, இன்னும் இதுவா ஆயிடுறது. அது அந்த கொடிக்கு பேரே தெரியல, ஒரு கொடி அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு. இப்ப இதுல இந்த மரத்துக்கு அஞ்சு விழுதுகள் இருந்துட்டு இருக்க, அது என்னதுன்னாக்க பூத சூட்சமாக இருந்திருக்கிறவை. ஷடாத்மா, ஆறு ஆத்மாக்களாக சொல்றது என்னன்னா அந்த ஆறு ஊர்மின்னு சொல்றது மனஷட்டான் இந்திரியானின்னு சொல்லிட்டு செவிவாய் கண்மூக்குன்னு எல்லாம் சொல்லக்கூடிய அஞ்சு ஞானேந்திரியங்கள் மனசு இது எல்லாம் சேர்ந்து ஆறு மூலங்களாக சொல்லப்படுகின்றன. அசனாயா பிபாசா, அதாவது பசி தாகம் ஜரம் மரணம் முழிப்பு விழிப்பு இப்படி போன்ற இவைகள்லாம் இதுக்கு ஆத்மாவாக சொல்லப்படுகிறது. சப்த துவக்கு, மரத்துக்கு துவக்குன்றது என்னன்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு பட்டை, மேல பட்டை இருக்குமே அந்த பட்டை. வசா மாம்ச ருதிர மேத மஜ்ஜ அஸ்தி சுக்ல ரூபம், இப்படி இருக்கக்கூடிய ஏழும் இந்த விரட்சபூதமாக ஜெகதாகிற ஒரு விரட்சத்துக்கு துவக்காக இருக்கு, பட்டையாக இருக்கு. அஷ்ட விடபக, எட்டு கிளைகள் உள்ளன. நமக்கே பாருங்க சரீரத்துக்கு சொல்லச்சு ரெண்டு கை ரெண்டு காலு தலை கழுத்து மார்பு
வயர் வயரு இப்படி எல்லாம் பார்த்தோம்னாக்கா எட்டு கிளைகளாக இருக்கின்றன. நவாட்சா நவரந்திரம், மரத்துல பொந்து இருக்கும், அந்த பொந்துகள் ஒன்பது. நவாட்சா சித்திரகோட்டாரஹான்னு சொல்லி தசச்சதஹம், அந்த தசஹா தசன்றதுனால பிராணாபானம் வியானோதான சமான நாக கூர்ம கிருகர தேவதத்த தனஞ்சய ரூபாக. இது பிராணன் உபப்பிராணன் ரூபமாக சொல்லக்கூடிய சதாகனா இலைகள், இலைகள் இப்படி திரிகோஹியாதி விரக்ஷா. இது மேல ரெண்டு பட்சி உட்கார்ந்து இருக்குதான். அந்த ரெண்டு பட்சி எது தெரியுமாண்ணா? ஒண்ணு ஜீவாத்மா, இன்னொன்னு பரமாத்மா. இப்படி இந்த ஜெகத் பிரபஞ்சம் முழுக்க ஒரு விரக்ஷ ரூபமாக ரூபணம் பண்ணி அதுல பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் இருந்துருக்கு என்பதை சொல்லி சொல்ற. எல்லாமே இந்த ஜெகத் முழுக்கத்துக்குமே ஆதாரமாக திகழ்வது சாட்சாத் பரம்பிரம்மதான் என்பதை சொல்லி சொல்ற. த்வமேக ஏவாஸ்ய சதஹ பிரசூதிஹி த்வம் சந்நிதானம் த்வம் அனுக்ரஹஸ்ச. இப்போ இதுக்கு மேல சொல்ற சத்திய யோனித்வம், சத்திய யோனியாக சத்திய சத்தியஸ்த சத்தியம் ரத சத்திய நேத்திரம் சத்யாத்பரம்னு சொல்லச்சே, சத்திய யோனின்னு ஒன்னு சொன்னாரோ இல்லையோ, அந்த சத்திய யோனின்றதுக்கு அர்த்தத்தை விவரணம் பண்றேர். இங்க ஸ்வம் ஏகேவாசிய சதஹா பிரசூதிஹி, அந்த எம்பெருமான் ஒத்தர் தான் லோகத்துல சதஹா ஜெகதஹான். இது பொய்யில்ல, நிஜமாகவே இருந்துருக்கிற இந்த லோகம், இந்த லோகம் முழுவதற்கும் நீர்தான் சிருஷ்டி காரணமாக இருந்திருக்கவர், ஜென்ம காரணமாக இருந்திருக்கிறவர் நீர்வத்தர் தான். துவம் சந்நிதானம் துவம் அனுகிரகஸ்ச துவம் சந்நிதானம், சந்நிதானம்னு சொல்லச்சே நீர்தான் லயத்தை அடைவதற்கு காரணமாக இருக்கிறவர் தான் நீர்தான். ஆகையால சிருஷ்டி லயம் ரெண்டும் சொல்லிட்டார். துவம் அனுகிரகஸ்ட, பெருமாள் அனுகிரகிரக இருந்துருக்கார், அனுகிரகம் பண்றவராக இருந்துருக்கார். ஆகையால ரக்ஷணத்துக்கும் காரணமாக இருந்துருக்கிறவர் நீர்தான். துவமேக ஏவாஸ்ய சத பிரசூதி துவம் சந்நிதானம் துவம் அனுகிரகஸ்ட. சரி, त्वन्मायया संवृत चेतसस्त्वां पश्यन्ति नाना नविपश्चितो ये. இந்த இடத்துல மேலெழுந்த வாரியா பார்த்தோம்னாக்க அத்வைதத்தை சொல்ற மாதிரி இருந்துருக்கோம். உம்மை பலவாக பார்க்கின்றனர், தொம் மாயையா சம்ருத்த சேதசகா, மாயினாலே சூழப்பட்ட மனசை உடையவர்கள் உம்மை நானா பசியந்தி, உம்மை பலவாக பார்க்கின்றனர், உண்மையில நீர் ஒத்தர் தான். விபச்சிதஹா, இந்த அறிவாளிகள் ஆத்ம ஞானம் உடையவர்கள் இப்படி பலவாக பார்க்கறதில்லைன்னு வார்த்தைய சொல்ற. இப்ப இது மூலமா பார்த்தோம்னாக்க பலவாக தோற்றம் அளிப்பது எல்லாம் மித்யாபூதம், ஒண்ணுதான் சத்தியம்னு ஏற்படுறது. இதுக்கு அர்த்தம் சொல்றதுதான் ரொம்ப கஷ்டம். சொன்ன ஆனா பசியந்தின்னு சொல்லச்சே எல்லாரும் யார் யாரெல்லாம் தாங்கள் தாங்களே உற்பத்தமானவர்களாகவோ, அந்த வஸ்துக்கள் அதுவாகவே தோன்றியதாகவோ, தங்களாலே ரட்சிக்கப்படுவதாகவோ, அந்தந்த வஸ்துக்கள்லயே எதுலேருந்து உண்டாச்சோ உண்டானதுலேயே லயத்தை அடையிறதுன்றதோ யார் யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்கள்லாம் நானா பசியந்தி, பலவாக பார்க்கிறவர்களாக இருந்துருக்க, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு காரணம்னு பார்க்கிறவர்களாக இருந்துருக்கிறவா. இப்போ மாங்கொட்டையை போட்டோம்னாக்கா மாமரம் தான் முளைக்கும், வேப்பமரம் முளைக்காது.
வேப்பங்கொட்டையை போட்டா வேப்ப மரம் தான் முளைக்கும், பலா மரம் முளைக்காது. அப்போ ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொன்றும் காரணமா இருக்குன்னு இவெல்லாம் நினைச்சிட்டு இருக்கா. ஆனா எல்லாத்துக்கும் மூல காரணமா இருந்து இருக்கிறவர் நீர் ஒத்தர் தான் அவள்லாம் தெரிஞ்சுக்கல. ஆகையால மாயையா அபகிருத்த சேதாக மாயையினால சூழப்பட்டவர்களாக கொண்டு சூழப்பட்ட மனசை உடையவர்களாக கொண்டு பல பல காரணங்களாக அவள்லாம் நினைச்சிட்டு இருக்கா. வஸ்துதக எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருந்திருக்கிறவர் நீர் ஒத்தர் தான்றத மகான்கள் அறிந்து கொள்கின்றனர். பிபர்ஷி ரூபாணி அவபோத ஆத்மா க்ஷேமாய லோகஸ்ய சராசரஸ்ய சத்வோபபன்னானி சுகாவஹானி சதாம் அபத்ராணி முஹுஃ கலானாம். ஸ்ரீ இப்பேற்பட்ட எம்பெருமான் தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிடலாமே, எல்லாருடைய பிரார்த்தனையும் நிறைவேற்றிடலாமே. இப்ப என்னத்துக்கு 12 மாசம் தேவகியினுடைய கர்ப்பத்துல வந்து உட்காந்துக்கு போறேன், இதெல்லாம் ஒண்ணு தேவையா என்று அடுத்த கேள்வி. இப்படி தேவகியினுடைய கர்ப்பத்துல இருந்துருக்கிற எம்பெருமான தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்றாள், இதெல்லாம் உணுமன் பிரார்த்தனை பண்ணா பண்ண உடனே தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே கம்சவதம் பண்ணி முடிச்சுட்டாருனாக்க அந்த பூமி பிராட்டியினுடைய பிரார்த்தனையும் முடிஞ்சு போறது, தேவதைகளுடைய பிரார்த்தனையும் நிறைவேறி போயிடுறது, அந்த மாதிரி இருக்கலாம் இல்லையோ அப்படின்னா அவபோத ஆத்மா ஞானஸ்வரூபனாக இருந்தருள் இருந்திருக்கிற எம்பர இந்த எம்பெருமான் ஆனவன் அவரை பெருமாளை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ற, நீர் பல விதமான அவதாரங்களை எல்லாம் எடுத்துக்கிறேர் என்று. பிபர்ஷி ரூபாணி அவபோத ஆத்மா லோகஸ்ய க்ஷேமாய சராச்சரஸ்ய, சராச்சர பூதமாக இருந்திருக்கிற இந்த லோகத்து முழுவதுக்கும் க்ஷேமத்தை உண்டு பண்ணுவதற்காக இந்த லோக க்ஷேமார்த்தமாக நீர் அவதாரம் பண்ற. எப்படிப்பட்ட லோக க்ஷேமம் ஏற்பட போறதுன்னா இந்த பிரகிருதி மண்டலத்துல இருந்துட்டே அந்த கண்ணனை சேவிக்கிற பாக்கியம் இவாளுக்கெல்லாம் வரப்போறது இல்ல. இந்த பிரகிருதி மண்டலத்துல இருந்துட்டே ராமனாக கிருஷ்ணனாக அர்ச்சாமூர்த்தியாக இப்படி எல்லாம் பெருமாளை சேவிக்கிற பாக்கியம் இவாளுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காகவும் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்ற தர்ம சம்ஸ்தாபனம் பண்றதுக்காக, தர்மம் நிலைச்சாதான் உலகத்துக்கு க்ஷேமம் ஏற்படும், அது தர்மம் இல்லாத அதர்மம் மேலோங்கி போயிட்டுனாக்க லோகத்துக்கு நாசம்தான் ஏற்படும். அப்படி இல்லாமல் உலகத்துக்கு க்ஷேமத்தை ஏற்படுத்துவதற்காக பெருமாள் அவதாரம் பண்றான், பல ரூபங்களை நீரே எடுத்துக்கிறேர் என்று தேவதகள்லாம் சொல்றாங்க. பிபர்ஷி ரூபாணி அவபோத ஆத்மா க்ஷேமாய லோகஸ்ய சராசரஸ்ய சத்வோபபன்னானி சுகாவஹானி சதாம் சதாம் சுகாவஹானி. சத்துக்களாக இருந்திருக்கிற மகான்களுக்கெல்லாம் சுகத்தை ஒண்ணு பண்றது. எம்பெருமானுடைய திருமேனி எப்படி ஏற்பட்ட திருமேனி தெரியுமா? சத்வோபன்னானி சுத்த சத்துவமான சரீரம். கண்ணனாக பெருமாள் அவதாரம் பண்ணேர்னாக்க நம்மள மாதிரி அவருடைய சரீரமானது திரிகுணாத்மகமானது அல்ல, சத்துவம் ரஜஸ்து தமஸ்துன்னு சொல்லக்கூடிய மூன்று குணங்களோடு சேர்ந்ததல்ல அந்த கண்ணனுடைய திவ்யமங்கள விக்கிரகமானது. சுத்த சத்துவம் ஸ்ரீவைகுண்டத்துல எழுந்தருளி இருக்கிற எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகம் எப்படி சுத்த தத்துவமாக இருந்திருக்கோ அதே மாதிரிதான் அவதார திசையிலையும் எம்பெருமானுடைய திருமேனி சுத்த தத்துவமாகவே திகழ்கின்றது. அதே மாதிரிதான் அர்ச்சாமூர்த்தியாக எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானுடைய திருமேனியும் சுத்த தத்துவமான திருமேனி. அந்த திருமேனிய லோகம்னோ சிலைன்னோ தாரு மரம்னோ நாம பார்க்க கூடாது, அந்த திருமேனி சுத்த தத்துவமான திருமேனின்றத சொல்லி சொல்றார். இங்க அப்பேற்பட்ட எம்பெருமான் சத்துக்களுக்கெல்லாம் சந்தோஷத்தை உண்டு பண்ணுகின்ற வஸ்துவும், அங்க அக்ரூரர் உத்தவர் போன்ற மகான்களுக்கு அந்த கண்ணனுடைய திவ்யமங்கள விக்கிரக சேவை எப்பேற்பட்ட சந்தோஷத்தை
உண்டு பண்ணினதுன்றது நாமளே பின்னாடி பார்க்க போறோம். இதே பாகவதத்துல ஆகையால சத்துக்களுக்கு மகான்களுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கு. ரூபமேவா சைதன்மஹிமானம் வியாச்சஷ்டே, வேதமே சொல்றது இந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகமானது எம்பெருமானுடைய மகிமைகளை வெளிப்படுத்துகின்றது என்பதாக. அபத்ராணி முகு கலானாம், கலானாம் முகு முகுர்முகு அபத்ராணி அப்படின்னு சொல்லி சொல்ற அந்த கலா முட்டாளாக இருந்திருக்கிறவா, யாருக்கெல்லாம் ஆத்ம ஜானம் இல்லாமல் இருக்காளோ அவளுக்கெல்லாம் இந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகமானது அபத்ரம், மங்களகரம் இல்லாமல் இருந்துருக்கு. அவ வேற வேற என்னென்னமோ பார்த்துட்டு இருக்கா, அவளுக்கு விபரீதத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்துருக்கு. இதுதான் இங்க முக்கியமான ஒரு விஷயம். பிபர்ஷி ரூபாண்யவபோத ஆத்மா க்ஷேமாய லோகஸ்ய சராகரஸ்ய சத்வோபபன்னானி சுகாவஹானி சதாம் அபத்ராணி முஹுக்கலானாம் ஸ்வயம்புஜாட்சாமலசத்வதாம்னி சமாதினா வேஷித சேதசைகே த்வத்பாத போதேன மகத்கிருதேன குர்வந்தி கோவத்சபதம் பவாப்திம். அடுத்தது சொல்ற, இந்த எம்பெருமான் இப்படி எழுந்தருள் இருக்கிறதுனால லோகத்துல சொல்லச்சு எல்லாரும் மகான்களாக இருந்திருக்கிறவா, அந்த எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளை தியானம் பண்ணி க்ஷேமத்தை அடைகின்றனர் என்பதை சொல்றார். இதுல தியானம் பண்றது வரைச்சு எதை தியானம் பண்ணணும்னு சொல்லச்சு, காரணம்து தேயா என்று சொல்லப்படுகிறது உபனிஷத்துல சொல்றது. எது காரணமோ அத்தைதான் தியானம் பண்ணணும் என்பதாக. லௌகீகமாகவே பார்த்தோம்னா கூட நமக்கு ஒரு க்ஷேமம் வரணும்னு நாம நினைச்சோம்னாக்க, அதாவது ஒரு பலன் வரணும்னு நினைச்சோம்னாக்க, அந்த பலனை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்துருக்கிற விஷயத்தை நம்ம முதல்ல நினைக்கணும். அதுக்கப்புறமா தான் பலத்தை பத்தி நினைக்கணும், அதுக்கு அதை பத்தி சிந்திக்கணும். இப்போ நிறைய பணம் சம்பாதிக்கணும், நல்ல வழியில பணம் சம்பாதிக்கணும் என்று நாம நினைச்சோம்னாலும் கூட, அப்ப அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது என்னன்னா நம்மளுடைய படிப்பு. அப்ப அந்த படிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும்ன்றத தான் சிந்தை பண்ணணும்ன்றது. அந்த மாதிரி நமக்கு மோட்ச ரூபமான பரம புருஷார்த்தம் வரணும்னாக்க, இந்த லோகத்துக்கு சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணபூதமான வஸ்து எதுவோ அதை தியானம் பண்ணணும்னு சாஸ்திரமே சொல்லியிருக்கு. இப்ப இந்த காரணத்து தேயகான்னு சொல்லியிருக்கிறபடினால இந்த இடத்துல வரைச்சு, இப்ப எம்பெருமான் சாட்சாத் சிவன் நாராயணன் தான் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக திகழ்கின்ற, அவர் தான் தியானத்துல விஷயமாக ஆறு நிர்விஷயமான, அதாவது எந்த விஷயமும் இல்லாத ஒரு தியானம்ன்றது வரவே வராது. அப்போ நம்ம தியானத்துல யார் சத்துக்களாக இருந்திருக்காளோ, யமநியம ஆசன பிராணாயாம பிரத்யாகாரம் எல்லாம் சொல்லக்கூடிய அந்த சமாதி பர்யந்தமான யோகத்துல அந்த சிந்தை பண்ணச்சே தியானம் பண்றவா, யோகத்துல தியானம் பண்ணச்சே எம்பெருமானுடைய திருவடிகளை தான் தியானம் பண்றாளா. ஸ்வயம்புஜாட்சாமலசத்வதாம்னி, அம்புஜாட்சா அமலசத்வசாதாம்னி, அந்த சுத்ததத்துவமயமாக இருந்திருக்கிற ஸ்தானம் அந்த விக்கிரகம்னு கூட சொல்லலாம். எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகம் இருந்திருக்க அதுதான் சமாதினாவேசித சேதசைகே. சமாதினாவேசித சேதசாம், இந்த சமாதினாலே தன்னுடைய மனசுல நிலைப்படுத்தி தியானம் பண்றார் அவளுக்கெல்லாம். த்வத்பாத போதேன மகத்கிருதேன குர்வந்தி கோவத்சபதம் பவாப்திம், உம்முடைய திருவடியை ஆசிரியிக்கிறது என்கிற ஒரு பெரிய, இது மகத்கிருதேன தொத்பாதமாகிற திருவடியாகிற ஒரு ஓடம். அந்த ஓடத்தை கணக்கு பற்றின்ட்டோம் அனக்க,
இந்த சம்சாரமாகிற ஒரு பெரிய சாகரம் கோவத்ஸ பதம்னு சொல்ற. கோவத்ஸ பதம்னாக்க மாட்டினுடைய கண்ணுக்குட்டி, வத்சம்னு சொல்றதுனால இந்த மாடு கன்று அந்த கால இப்பதான் எல்லா இடத்துலயும் சிமெண்ட் போட்ட மண் தரையில வரைச்சே கால் பதியிற இடம் இருக்க அது வத்ச பதம்னு சொல்றது. மாட்டு குழம்புனால கால் பதியிற இடம் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். கண்ணு கால் பதியிற இடம் இன்னும் குட்டியா தம்மா துண்டு இருந்துருக்கும். அதுல ஒரு ஜலம் தேங்கி இருந்ததுன்னாக்கா அந்த ஜலத்தை தாண்டறதுக்கு யாரோ ஒரு பெரிய பிரயாசம் எதுவும் பண்ண வேண்டியது இல்லை. யாரெல்லாம் எம்பெருமானுடைய திருவடியாகிற ஓடத்தை பற்றினவர்களாக இருக்காளோ அவளுக்கெல்லாம் இந்த சம்சாரமானது கோவத்சபதம், மாட்டு கன்றினுடைய வத்சபதம். அது கால் இருக்க கால் வச்ச இடத்துல இருக்கக்கூடிய ஜலத்தை தம்மா துண்டு ஜலத்தை தாண்டற மாதிரி அது சொல்லப்படுகிறதுன்னு அர்த்தம். துவத்பாத போதேன மகத்கிருதேன குர்வந்தி கோவத்சபதம் பவாப்திம் ஸ்வயம் சமுத்திரிய சுதுஸ்தரம் த்யுமன்னே பவர்ணமம் பீமமதப்ர சௌஹ்ருதாஹ பவத்பதம் போருஹ நவமத்ரதே நிதாய யாதாஹ சதனுக்ரஹோ பவானே. இது யாரெல்லாம் எம்பெருமான தியானம் பண்றாளோ அவளுக்கு இந்த சம்சாரம் முழுக்க கோவத்சபதமா ஆயிடுறதுன்னு. அது மாத்திரம் இல்ல, அன்னே பேவம் குறியோகு தியானம் பண்றவாள் மீதி பேர்லாம் கூடன்றத தெரியப்படுத்துறதுக்காக சொல்லி சொல்ற. ஹே ஜிமன்னு என்ன சொல்ற, ஜிமன்னுன்றதுனால ரொம்ப நித்திய விபூதிமானாக இருந்திருக்கார். இந்த பிரகாசத்தோட இருந்திருக்கிறவர், ஸ்ரீவைகுண்டத்தோடையவராக இருந்திருக்கவர். இந்த நம்மளுடைய சம்சாரம்ன்றது எப்படிப்பட்டதாக இருந்திருக்குன்னா சொர்க்கம் உள்பட சம்சாரம்தான். சொர்க்கத்துல இருந்தாலும் திரிதாக பரிபஞ்சனாகனு சொல்ற, அங்கேயும் கூட சொர்க்கத்துல இருக்கிறவா கூட ஒவ்வொரு க்ஷணே க்ஷணம் அந்த புண்ணிய க்ஷணே புண்ணிய மத்தியலோகம் பிரவேசத்தின்னு இவாளுடைய புண்ணியெல்லாம் போயிடுச்சுனாக்க திரும்பி திரும்பி இங்கே தான் வந்தாகணும்ன்றத அதை நினைச்சு நினைச்சிருந்து அவ எல்லாரும் பயப்பட்டு இருக்காளாம். அது ஆகையால சுதுஸ்தரம் பவார்ணவம் பீமம் அதப்ர சௌஹ்ருதாக ரொம்ப அதிபயங்கரமாக இருந்திருக்கிற இந்த சம்சாரமாகிற ஒரு கடலை சௌஹ்ருதாக அந்த பெருமாளிடத்துல உண்மையான பக்தி இருக்கிறவாள்னு அர்த்தம். அந்த பக்தி இருக்கிறவா எல்லாருமே ரொம்ப சுலபமாக கிடைஞ்சுற பவத் பதம் போருகனாவமத்ரதே நிதாய யாதாஹ ததனுக்ரஹோ பவானே. உம்முடைய திருவடி தாமரைகளாகிற ஒரு ஓடத்தை பற்றுகிறார், அது பற்றின்ற உடனே அப்படியே தாண்டி விடுறாளாம், சம்சாரத்தை தாண்டி விடுறா. ஆகையால உம்முடைய திருவடி இப்பேற்பட்ட விசேஷத்தை உடையதுன்னு சொல்ற. என் நேர விந்த அக்ஷ விமுக்தமானினஹ ஸ்வயஸ்தபாவாத விசுத்த புத்தய ஆருக்கிய கிருஷ்ணேன பரம் பதம் ததாம் பதந்தியதோ நாதிருத யுஷ்மதங்கய. எப்பவும் ஒன்னு சொன்னாக்க எதிர்மறையாக மற்றதையும் சொல்லியாகணும். யாரெல்லாம் எம்பெருமானுடைய திருவடியை பற்றுகிறார்களோ அவர்கள் எல்லோரும் சம்சாரத்தை தாண்டிடுறா. அது கோவத்சபதம்னு சொல்லி சொல்ற. இப்படி எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றாதவர்களாக இருந்திருக்கிறவாளுக்கு என்ன நிலை ஏற்படும் அதையும் நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. ஹே அரவிந்தாட்சா அந்த எம்பெருமான் சொல்லி சொல்றார், அரவிந்தாட்சான்னு கூப்பிடுற. ஏன்னே இந்த ஏற்கனவே சொல்லப்பட்ட இரண்டு ஸ்லோகங்களால் சொல்லப்பட்ட சாதுக்கள்னு சொல்லப்பட்ட ஜனங்கள் அவள்லாம் அவளை காட்டில வேறுபட்டவர்களாக இருந்திருக்கான்னு அர்த்தம். ஆகையால விருதாபிமானினஹான்னு சொல்லி சொல்றார். அந்நியன்றதுனால தனக்கு தான் எல்லாம் தெரியும்னு பேசிட்டு இருக்கா. இன்னைக்கு எத்தனையோ பேர் பேசிட்டு இருக்கா, தான் தெரியாது தனக்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாதுன்னு. யார் தனக்கு ஏதோ கொஞ்சம்தான் தெரியும்னு நினைக்கிறதே கிடையாது. அது ஒரு நாலு வார்த்தை சேர்ந்த மாதிரி பேச தெரியாதவெல்லாம் கூட
தன்ன பெரிய பேச்சாளனாக நினைக்கிறான். இதெல்லாம் தான் இந்த லோகத்துல, இது இன்னைக்கு ஏற்பட்டதுல என்னைக்கும் இந்த லோகத்துல இருந்தா இருந்திருக்கு. இதெல்லாம் விமுக்த மானினா விருத்தாபிமானினா, அவளிடத்துல வசதா எந்த ஒரு குணமும் இல்லை, ஆனா எல்லாம் இருக்கா மாதிரி தன்னிடத்துல நினைச்சுக்கிறாரு. தன்னை காட்டிலும் பிராமணிக்கம் யாரும் இல்ல, தன்னை காட்டிலும் அறிவாளி யாரும் இல்ல, தன்னை காட்டிலும் பேச்சாளன் யாரும் இல்ல, இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறவா. அதோட அதனால என்ன ஆறுது அப்படின்னா, எம்பெருமானுடைய திருவடிகளை அனாதரம் பண்ற, நமக்காக ஏற்பட்டிருக்கு, நமக்காக பெருமாள் அவதாரம் பண்ணிருக்கே, அர்ச்சாமுகேனா அவதாரம் பண்ணிருக்கேன், அர்ச்சகண்ணனாக ராமனாக எல்லாம் அவதாரம் பண்ணிருக்கேன், இப்படிப்பட்ட பெருமாளை நேர பார்த்தும் கூட சேவிச்சும் கூட அவளுடைய பாப விசேஷம், அவ பக்தி சூழ்நிலையாக அந்த பெருமாளிடத்துல பக்தி இல்லாதவர்களாக அவ ஆயிடுறா. அதனால என்னன்னா அவிசுத்தா புத்தி, அவளுடைய புத்தி அது வந்து பரிசுத்தமானது இல்லாத அழுக்கடைந்ததாக ஆயிடுதான். அவள்லாம் இந்த பரம்பதம் அப்படின்னு சொல்லச்சு, வர்ணாசிரமாதி ரூபம் உத்கிருஷ்டம் ஸ்தானம் கிருஷ்ணேன பிரயாசேன ஆருக்யாபி, இப்படி ஒரு இந்த ஒரு பெரிய ஸ்தானத்தை அடைந்தும் கூட பதம் தியதா நாதிருத யுஷ்மதங்கயா கீழ் விழுந்துடுறாளாம். அரிதரிது மானிடராய் பிறப்பது அரிது என்று சொல்லப்படுகிறது. இந்த மனுஷனாக பிறக்கிறதுன்றது இருக்க அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது எத்தனையோ ஜென்மாக்கள்ல எத்தனையோ பிரகாரமான புண்ணியங்கள் பண்ணாதான் மனுஷனாக பிறக்க முடியும். அப்படி மனுஷனாக பிறந்தும் வைஷ்ணவனாக பிறக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப அபூர்வம். இது ரொம்ப 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 கஷ்டம். இப்படியெல்லாம் ஒரு பிறப்பை பெருமாள் நமக்கு சங்கல்பிச்சு கொடுத்துருக்கே, இவ்வளவு தூரம் நாம வந்திருக்கோம். ஆனா அந்த எம்பெருமானிடத்துல எம்பெருமானுடைய திருவடிகளிடத்துல பக்தி இல்லாதவர்களாக இருந்து தானே எல்லாம் அறிந்தவர்களாக இருந்தால்னாக்க அந்த பிறப்பை வீணடிச்சுக்கிறோம். பதந்தி இவ்வளவு மேல வந்தவா துபீர்னு கீழே விழுந்துடுறலாம். ஆருக்ய கிருச்சேண பரம் பதம் ததா பதம் ஜதோ நாதிருத யுஷ்மதங்கய ததா நதே மாதவ தாவகாஹ க்வசித் பஸ்யந்தி மார்கா த்வயி பத்த சௌஹ்ருதாஹ த்வயாபிகுப்தா விசரந்தி நிர்பயாஹ விநாயகானீக மூர்த்தது பிரபோ. ஸ்ரீ எம்பெருமானுடைய திருவடிகளையே தியானம் பண்றதோ அல்லது எம்பெருமான் தான் நமக்கு வழிகாட்டி என்கிற எண்ணத்தை ஏற்படுத்திக்கிறதோ, எம்பெருமானுடைய திருவடி ஒன்னே நமக்கு புகழ் என்று நினைக்கிறதோ, இது எல்லாம் ரொம்ப சுலபமானதான். இதுக்கு எத்தனையோ தடங்கள் ஏற்படுறது. அதில் நம்மளோட சேர்ந்தவாள் அவ பல பல குயுக்திகளை சொன்னாள்னாக்க நம்ம மனசை அவள்லாம் கலைச்சுடுறா, நம்ம மனசும் அப்படி போயிடுறது. எத்தனையோ பேர் பெரிய பக்தாளா இருந்துருக்கா, ஒரு கால விசேஷத்துல ஏதோ ஒரு சின்ன நிகழ்ச்சி ஏற்பட்டதுன்னா கூட தாங்கள் விரும்பாத நிகழ்ச்சி ஒண்ணு ஏற்பட்டதுன்னாக்கா உடனே பெருமாளை கோச்சிக்கிறது. இப்படி எல்லாம் பண்றவாளும் நிறைய பேர் இருந்துருக்கா. ஆனா பெருமாள் என்ன பண்றேன்னா, நம்மளிடத்துல யாருக்கெல்லாம் உண்மையா பெருமாளிடத்துல விசுவாசம் இருந்துருக்கோ அவளை எந்த ஒரு சமயத்திலையும் கைவிடுறதே கிடையாதான். யாரெல்லாம் ததானதே மாதவ தாவகாஹ க்வசித், ஹே மாதவா, பெரிய பிராட்டியாரோடு இருந்துருக்கிற பெருமாள், பிராட்டிக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தி பாத்திரமாக இருந்துருக்கிற பெருமாள், உம்முடைய உண்மையான பக்தாளாக இருந்துருக்கிறவா, அவள்லாம் எந்த ஒரு சமயத்திலையும் பக்தாளாக இல்லாதவாள் மாதிரி உம்மிடத்திலேருந்து உம்மிடத்துல வைக்கப்பட்ட பக்தியிலேருந்து நழுவுவதே கிடையாது. அவ எப்பவுமே கீழேயே போக மாட்டா, அவ எப்பவும்
மேலதான் போவாளே தவிர நல்ல கட்டியை தான் அடைவாளே தவிரன்னு சொல்லி சொல்றார். அதுக்கு காரணம் என்ன? பத்த சௌஹ்ருதாகான் பெருமாளுக்கு அவளிடத்துல ரொம்ப ரொம்ப பிரீத்தியா, தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம்னர். யாரெல்லாம் பெருமாளை எப்பவும் தியானிச்சுட்டு இருக்காளோ அவளுக்கு யோகக்ஷேமம்னாக்க பகவத் பக்தியினுடைய சேர்க்கையும், அந்த யோகம்ன்றது வருவது அதாவது சேர்க்க, க்ஷேமன்றது லப்தசிய பரிபாலனும், அது நிலைச்சிருக்கிறது, அதை நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறேராம். ஆகையால நீரே சந்திக்கப்படுறதால நீர் என்ன பண்றேன்னா, உம்மாலே ரட்சிக்கப்பட்டவர்களாக அவர்கள்லாம் சஞ்சரிக்கிறார்கள். நிர்பயாக விசரந்தி, யார் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், நான் பெருமாளிடத்துல பக்தி பண்றேன், நான் பகவத் பக்தன்னு மாறு தட்டி நான் சொல்லிக்கிறேன், எனக்கு பெருமாள் ஒத்தர், சாட்சாத் சிவன் நாராயணன் ஒத்தரே புகழாக இருந்திருக்க, அவர் என்ன எல்லா சமயத்திலையும் ரட்சணம் பண்ணுவேர் என்று சொல்லிக்கிறேன் நான்னு அப்படி ஒரு எண்ணத்தோட இருந்துருக்க. இந்த எண்ணத்துக்கு காரணம் எல்லா சமயத்திலையும் பெருமாள் அவளை ரட்சணம் பண்ணிட்டு இருக்கேரா. நிர்பயாக சரந்தி சஞ்சரந்தி, அவ எல்லா இடத்துலையும் சஞ்சரிச்சுட்டு இருக்கா. இப்ப எதை பத்தி? விநாயகானிபமூர்தசு பிரபோ, எத்தனையோ தடங்கள் இருந்தாலும் அத்தனை தடங்களையும் தாண்டிண்டு எம்பெருமான தியானம் பண்றவாளாக இருந்துருக்கான்னு சொல்லி சொல்ற. ஆகையால இப்படிப்பட்ட பகவத் அனுகிரகத்தை தேவதைகள்லாம் பிரார்த்தனை பண்றான். இன்னும் ஒரு சில ஸ்லோகங்கள் உள்ளன இந்த தேவதா ஸ்துதியில, அந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தையும் நாம முழுசா பார்க்கணும்னு தோன்றது. அடுத்த உபன்யாசத்துல அடுத்த ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை நாம பார்ப்போம். ததானதே மாதவதாவகாஹ க்வசித் பவிஷ்யந்தி மா மார்க்காத் த்வயி பத்த சௌஹ்ருதாஹ த்வயாபிகுப்தா விதரந்தி நிர்பயாஹ விநாயகானி கபமூர்த்தது பிரபோ. இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய அனுகிரகம் நம்ம எல்லோருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.